அடுத்த 4 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேலும் 52 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. விமான நிலையங்கள் எண்ணிக்கை 148லிருந்து 2028க்குள் 200ஆக அதிகரிக்கப்படும் என்றும் கருத்து. தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து விலகிய அருண் கோயல் தனது ராஜினாமாவிற்கு தனிப்பட்ட காரணம் என குறிப்பிட்டுள்ளதாக தகவல். மக்களவைத் தேர்தல் நெருங்குவதால் 2 புதிய ஆணையர்களை நியமிக்க மத்திய அரசு தீவிரம். சந்திரயான் 4 திட்டத்திற்கு LPM-3 மற்றும் PSLV ஆகிய 2 ராக்கெட்டுகளை பயன்படுத்த இஸ்ரோ முடிவு. நிலவிலிருந்து மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகளை பூமிக்கு கொண்டுவர திட்டமிடப்படுவதாகவும் தகவல். 2019 முதல் 5வது முறையாக தேர்தலில் திமுகவின் வெற்றி கூட்டணி தொடர்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றம் மத்திய அரசில் நடக்கும் என அறிக்கை. போதைப்பொருள் விவகாரத்தில் திமுக மீது களங்கம் சுமத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் என பாஜக தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஜாஃபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்றும் விளக்கம். போதைப்பொருள் விவகாரத்தில் திமுக மீது ஆதாரம் இன்றி குற்றம் சாட்டுபவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என திமுக MP வில்சன் பேட்டி. வழக்கு முதற்கட்ட விசாரணையில் இருக்கும்போது NCB அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கருத்து. போதைப்பொருளுக்கு எதிராக பெற்றோரும் கல்வி நிறுவனங்களும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டுமென ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். போதைப்பொருள் போன்ற சலனங்களுக்கு ஆட்படாமல் இளைஞர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவியுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு தடுக்க தவறியதாக ஆளுநரிடம் புகார். ஜாஃபர் சாதிக்குடனான முதலமைச்சர் மற்றும் DGP-யின் தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டுமென ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. உண்மை செய்தி வெளிவந்ததால் அதை மறைக்க பல நாடகங்களை திமுக நடத்தி வருவதாகவும் விமர்சனம். போதைப்பொருள் விவகாரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தயவு தாட்சண்யம் என்று NCB நடவடிக்கை எடுக்க அண்ணாமலை வலியுறுத்தல். போதைப்பொருள் மூலம் ஜாஃபர் சாதிக்கு ஈட்டிய பணம் எங்கெல்லாம் சென்றுள்ளது என்பது குறித்தும் மக்கள் முன் தோலுரித்து காட்ட வேண்டும் என்றும் கருத்து. கிணறு தோண்ட தோண்ட பூதம் வருகின்ற கதையாக இன்னும் வருகின்ற காலத்தில் NCB அதிகாரிகள் உள்ள போய் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ, இந்த ட்ரக்ஸ் மணி எங்கெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வதாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை NCB செய்ய வேண்டும் என்பது நாங்கள் வலியுறுத்துகின்றோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மீது டெல்லி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய பணத்தை பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்து சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக நடவடிக்கை. திமுக கொடுக்கும் ராஜ்யசபா சீட்டில் கமல்ஹாசன் நாடாளுமன்றம் செல்ல உள்ளது வேதனை அளிப்பதாக அண்ணாமலை பேட்டி. அரசியல் மாற்றம் வேண்டும் என கட்சியை தொடங்கிய கமல் வேறு வழியின்றி திமுகவிடம் சரணடைந்துள்ளதாக விமர்சனம். ஆனால் கமல்ஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டில் தான் பாராளுமன்றத்திற்குள்ள செல்ல வேண்டும் என்பதே வேதனை அளிக்கிறது. தன்னை நம்பி வந்தவர்களையும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் என்று எதற்காக அரசியலை ஆரம்பித்தாரோ மறுபடியும் திரும்ப எங்கே அரசியலுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அங்கேயே போய் திரும்ப நின்றுருக்கார். எதிர்வாத சக்திகளுக்கு தற்போதைய சூழல் கைகூடி விடக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் கூட்டணி என மக்கள் நீதி மய்யம் விளக்கம். தேசத்திற்காக அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டும் என்பதுதான் தம்முடைய அரசியல் என்றும் கமல்ஹாசன் கருத்து. ராமநாதபுரம் மாவட்டம் SP பட்டினம் கடற்கரை அருகே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ கஞ்சா பறிமுதல். இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுங்கத்துறையினர் நடவடிக்கை. துவாரகாவையும் குருகிராமையும் இணைக்கும் துவாரகா விரைவுச் சாலையை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. 9000 கோடி ரூபாய் மதிப்பிலான 29 கிலோமீட்டர் நீளமுள்ள நாட்டின் முதல் 8 வழிச்சாலை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது.
மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 42 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மக்களவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மகுவா மொய்த்ரா, முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பத்தான் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. தேர்தல் பத்திரங்களை பணமாக்கியவர்கள் யார் என்ற விவரத்தை பாரத ஸ்டேட் வங்கி வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட விவகாரம். ஜூன் 30 தேதி வரை அவகாசம் கேட்டு பாரத ஸ்டேட் வங்கி அளித்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி உலக சாம்பியனான தென்கொரிய இணையை வீழ்த்தியது. ஐசிசி தரவரிசையில் அனைத்து வடிவ கிரிக்கெட்டுகளிலும் முதல் இடத்தை பிடித்த இந்திய அணி. சர்வதேச டெஸ்ட் ஒருநாள் டி20 கிரிக்கெட்டுகளில் முதலிடத்தை அலங்கரித்தது.